அதே போல இறுதியாக ஷர்மிகன், இந்த தொடருக்கான இலங்கை இறுதி 11 அணி எப்படி இருக்கும்? முதலாவது போட்டியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் எதிர்பார்க்கக்கூடிய இறுதி 11 அணி உங்களுடைய கணிப்பில் யார் யாரை நீங்கள் இறுதி 11 அணியில் உள்ளடக்குவீர்கள் என்பதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. ஆப்வியஸ்லி நான் நினைக்கிற விதத்தில் பத்துமணி சங்கம் ஓப்பன் பண்ண வரும்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு அப்படி ஒரு ஒரு 11 நேம் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். பட் மெயின் பிளேயர்ஸாக சந்திமாலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சரிதா சலங்க, பத்துமணி சங்க, தசுன் ஷானுக்கு, அண்ட் அங்கே ஒரு டாஸ் அப் இருக்கும் யார் ஃபிஃப்த் பேட்ஸ்மேன் சொல்லி, அவங்க ஃபிஃப்த் பேட்ஸ்மேன் விளையாடுறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அமிந்து மெண்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஸோ ஏன்னா விக்கெட் கீப் பண்ணுறதுக்கு நம்ம சந்திமால் இருக்கிறனால வினோத் பானுவைக்கு நான் நினைக்கல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு. ஸோ அந்த அஞ்சு பேட்ஸ்மேன் அண்ட் சாமிக்க கருணாரத்ன கண்டிப்பாக. ஸோ அவர் நம்பர் 6 இருப்பார். ரமேஷ் மெண்டிஸ், மைஸ் தீக்ஷனு, ஜெஃப்ரி வெண்டசேக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன் லெக் ஸ்பின்னராக. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் என்னோடய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் துஷ்மந்த் சமீர் அண்ட் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பாக ஆசித்த நுவான் துஷார், விஷ்வ ஃபெர்னாண்டோ, அந்த லிஸ்ட்டில் ஒரு ஆள் கண்டிப்பாக விளையாண்டாகணும்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க போகிற அட்டாக்கை பொறுத்து. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிற ஸ்டார்டிங் லெவனாக இருக்கும். பட் துஷ்மந்த சமீரை என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கேமுக்கு சரி புரிஞ்சது.